உங்க பேர் சொல்லுங்கம்மா. எங்க பேர் நல்லம்மா. நல்லம்மாளுங்களா? நீங்க எவ்வளவு வருஷமா அந்த கடை வச்சு நடத்திட்டு இருக்கீங்கம்மா? முத்தாண்டியில 7 வருஷமா 8 வருஷமா வச்சிருந்தேன். முத்தநாயகம் மட்டும் இல்லீங்களா? முத்தநாயகம் மட்டும். ஆ சரிங்கம்மா. அது ரைஸ், ரொட்டி, பரோட்டா, ஆம்லெட், ஆனியன் எல்லாமே போட்டுருந்தோம். களிக்கின்னு கொடுத்தேன். நாங்க அதுல முத்தநாயகம் அங்கேயுமே எல்லாம் பண்ணி கொடுத்தோம். இந்த கடை வச்சு எத்தனை வருஷம் ஆகுதுமா? இந்த கடை வச்சு இப்போ 1 வருஷம், 1.5 வருஷம், 2 வருஷம் ஆகும். 2 வருஷம் ஆகுதுங்களா? ஃபர்ஸ்ட் இது எப்படிமா உங்களுக்கு இந்த மாதிரி 5 வகையான கறி போடணும், 50 ரூபாய்க்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எப்படி உங்களுக்கு தோணுச்சு? அது எங்கள் பையனுக்கு தோணுச்சு. உங்கள் பையனுக்கு தோணுது? என் செல்லு கடை வச்சிருந்தேன். மொபைல் ஷாப் வச்சிருந்தாருங்களா? ஃபர்ஸ்ட் மொபைல் ஷாப் தான் ஆரம்பிச்சிருந்தாருங்களா? நீங்கள் வந்து ஹோட்டல் கடை வச்சிருந்தீங்க, உங்கள் பையன் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஷாப் வச்சிருந்தாங்க. பையனே தான் நாலு நாள் சரி நாலு இல்ல பையனே தான். அப்புறம் நான் பழக்கடை வச்சிருந்தேன் இடத்துல, அது 30-40 வருஷமா வச்சிருந்தோம். அப்புறம் பிள்ளைங்களெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், இவனுக்கும் பண்ணணும், எல்லாம் பேர பிள்ளைக்கு கூட ஒன்று. மொபைல் ஷாப்புக்கு அப்புறம் சரி நம்ம அடுத்து வேற ஏதாவது தொழில் பண்ணலாம்னு ஆரம்பிச்ச தொழில் தான் இந்த தொழிலுங்களா? ஆமாம். அது மொபைல் கடையும் பக்கத்துலேயும் வச்சுருந்தோம், ஹோட்டல் கடையும் வச்சுருந்தோம், மொத்தம் தெரியல. அதெல்லாம் கொஞ்சம் கடை வாடகை கிடைக்காம கொஞ்சம் லாஸ்ட் ஆகி போச்சு. அதனால ரெண்டு பேர் கூட்டு போட்டு கொஞ்சம் எல்லாம் காய்ச்சி பிரச்சனை அதெல்லாம் மேலேயும் எல்லாம் கடை வந்து சேர்ந்துருச்சு. அப்புறமேல விட்டுட்டு மறுபடியும் மொபைல் கடை வச்சோம், தாரமாகத்தில் வச்சோம். அப்புறம் வச்சுக்கிட்டு இருந்தோம். அப்புறம் காரு, வண்டி, லேப்டாப்பு எல்லாம் கரண்டா கரண்டா சாக்காலமும் நல்லா பண்ணுவோம். எல்லாம் பண்ணுவாருங்களா? எல்லாம் பண்ணுவார். நீங்கள் வந்து இப்போ அவர் வந்து இங்கே இந்த 5 வகையான சாப்பாடு என்னென்ன சாப்பாடு போடணும்னு சொல்லி ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன சாப்பாடு போட்டீங்க? முதல் வந்து அத்தாங்க ரொட்டி, பரோட்டா. இல்லைம்மா நீங்கள் இந்த கடை ஆரம்பிச்சதுக்கப்புறம் இந்த கடை ஆரம்பிச்சாப்பில் இல்லை எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா 5 வகையான சாப்பாடுமே கொடுத்தீங்களா? கொடுத்தோம், எடுத்த உடனே கொடுத்தோம். களி, பச்சரி சோறு, வடித்த சோறு, ஆட்டுக்கறி, தலைக்கறி, கோழிக்கறி, குடல் ரத்தம், பொரியல். நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அந்த 5 கொடுத்தீங்களா? எடுத்த உடனே 5 கொடுத்தோம். இல்லை ஒவ்வொன்றும் வந்து எங்கே கோயம்புத்தூரில் அந்த மாதிரி பார்த்துட்டு வந்துக்கிறோம். யார் உங்கள் பையன் வந்து கோயம்புத்தூரில் பார்த்து? கோயம்புத்தூரில் எதுக்கு கார் எடுக்க போனோம் அந்த மாதிரி பார்த்துட்டு வந்து இந்த மாதிரி கோயம்புத்தூரில் வந்து 5 கடையில் ஒரு கடையில் சாப்பாடு கொடுத்துட்டு இருந்துருக்காங்க. கொடுத்துக்கிட்டு இருந்துருக்காங்க. அதை அப்படியே பிடிச்சி அப்படியே மெயின்டைன் பண்ணி நாங்கள் 1 வருஷமாக படும்பாடு பட்டான். இப்போ தான் சனம் நிறையா எல்லாம் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. எந்தெந்த ஊரில் இந்த மாதிரி சாப்பிட வராங்க உங்ககிட்ட? கோயம்புத்தூர்லேருந்து வராங்க, சென்னையிலேருந்து வராங்க. சென்னையிலேருந்துலாம் வராங்களா? ஐயோ 20 பேர் போன வாரம் எல்லாம் அந்த போலீஸ் வண்டி வெள்ள வண்டியில் வந்து இறங்கும் பயமா போச்சு. ராஜா நம்மளை கடையும் முருக்கண்ணா வராங்க அப்படின்னு பயந்துட்டீங்களா? பயந்துக்கிட்டோம். நாங்கள் கடையெல்லாம் முறுக்க மாட்டாங்க, என்னம்மா நம்ம நான் கொலையா பண்ணிவிட்டோம் அப்படின்னு. இன்னைக்கு வந்து நேற்று போலீஸ்காரரை வந்து 10 பேர்த்துக்கு இப்படி ஒரு ஆண்டிக்கு மன்னிச்சோம். 10 பேர்த்துக்கு சாப்பாடு போகிறோம், நல்லா மலைப்பு போடுறோம், நல்ல விதமாக எல்லாத்துக்கும் போட்டு நல்ல பேர் எடுக்கிறோம். நல்லா இருந்தால் இவ்வளோ செய்வோம். இன்னொரு உறவுகளுக்கு வணக்கம். அந்த அம்மா பேசுகிறத பார்த்தீங்க அப்படின்னா நான் வீடியோ எடுத்துட்டேன். நாம் தெரிஞ்சுக்கிட்டதை வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோ போட்டதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா என் மனசு கூட இருந்துகிட்டே இருந்துச்சு. அதனால தான் ஷேர் பண்ணுறேன். ஏதோ அனுதாபத்தினால பார்த்திங்க அப்படின்னா காசு சம்பாதிக்கவோ அல்லது சப்ஸ்கிரைபருக்காகவோ வீடியோ போகிறான்னு நினச்சிக்காதீங்க. அந்த அம்மா மனசில் இருக்கிறத நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத மட்டும்தான் அந்த வீடியோ. ஓகேங்களா? 500 டோக்கன். ஒரு நாளைக்கு 500 டோக்கனுங்களா? டோக்கன் சாப்பாட்டுக்கு மட்டும். சாப்பாட்டுக்கு மட்டும் டோக்கன் 500 ரூபாய்? 700. அதுக்கெல்லாம் காய்ச்சி கொடுத்து வாங்குறதுங்கிறது மொத்தம் 500. எவ்வளோ தெரியல. ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் 500 டோக்கன் கொடுப்பீங்களா? 500 அப்போ 500 பேத்துக்கு என்றைக்குமே சாப்பாடு இல்லைங்க. நம்ம டெய்லியும் போட்டு டெய்லியுமே 500 பேத்துக்கு இல்லைங்க தான் கொடுத்துருக்கேன். இப்போ வந்திருப்பாங்களா? இப்போ மணி பார்த்தீங்கன்னா 10:30 ஆகுதுமா. நீங்கள் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவீங்க கரெக்டாக டெய்லியும்? 12 மணிக்கு. 12 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 12:30 எல்லாத்து வேலையும் சாப்பாடு கிட்டியில் நிற்பாங்க. இந்த திருப்பத்துலேருந்து அங்கே மட்டும் அந்த பிராந்தி கடை திருப்பத்துலேருந்து இங்கே மட்டும் நிற்பாங்க. அத்தனை பேர்த்தும் கொடுக்கணும். நீங்கள் எத்தனை பேருமே வேலைக்கு வச்சுருக்கீங்க? வேலைக்கு 4 பேர் செய்கிறேன். 4 பேர் வேலை செய்கிறோம். ஆம்பளையால் 1 ஆள் 5 பேர். எங்கள் வீட்டில் எங்கள் பேர பிள்ளைங்க 3. நாங்கள் மருமுவை நாங்கள் 3. எல்லாம் ஒரு ஃபேமிலியாக பண்ணிகிட்டு இருக்கீங்களா? 6 பேர். கூலியால் வந்தாலும் செய்யும், அல்லாலனாலும் செய்யும். ஏன்னா அவங்க வரலன்னு சொல்லி நம்ம கஸ்டமர் இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. ஆமாம், நம்மளை நம்பி அங்கேருந்து தொலையா. இப்போ சேலம், கோயம்புத்தூர், சென்னை, சென்னையிலேருந்து வந்து இன்னைக்கு சாப்பாடு கிடைக்கல. வீட்டில் இருக்கிற சாப்பாடு நாங்கள் பண்ணணத்தை எடுத்து போய் அந்த கொடுத்தோம். அவங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சி விட்டீங்களா? வேற என்ன பண்ண முடியும்? ஏன்னா நம்மளை நம்பி அங்கிருந்து அவ்வளோ தூரம் வந்துட்டாங்க. இன்றைய காலம் 4 மணிக்கு கிளம்பணும், எங்களுக்கு பசி அப்படின்னு சொல்லும் போது என்ன பண்ணுவோம்? ஒன்றும் பண்ண முடியாது. கடைசியாக வந்துட்டாங்க, 1 மணிக்கு மேலே வந்துட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை கூட்டமான ஹோட்டலில் போன ஞாயிற்றுக்கிழமை அவ்வளோ பேத்துக்கும் பண்ணி தான் அனுப்பணும். சரி சரிங்கம்மா. இன்னும் டெவலப் பண்ணி நல்லா பண்ணுங்கம்மா. சோறு மூஞ்சி போச்சு, கறி மூஞ்சி போச்சு.
எல்லாம் அங்கேருந்து கீழே வந்து பக்கத்தில் ஒரு 20-30 பேர்த்துக்கு பக்கம் சாப்பாடு முடிஞ்சிருச்சு. ஏன்னா கறி வைக்கிறதுக்கெல்லாம் முடிஞ்சிருச்சு, 5 கறியுமே முடிஞ்சிருச்சு. கரெக்டாக என்ன பண்ணோம், 10 கிலோ 15 கிலோ அரிசி சோறு இங்கே வெந்துக்கிட்டே இருக்குது. போய் போட்டு ஐயா இப்படித்தான் கும்பிட்றோம், ஐயா பாப்பாலாம் பற்றி போயிடுச்சு, ஐயா நீங்கள் வந்துட்டீங்க, நீங்கள் நம்பி வந்துட்டீங்க, கீழே நிற்கிறீங்க, நீங்கள் எல்லாரும் பாரு சாப்பாடு போடுறோம், குழம்புல கொப்பரையில் கறி இருக்குது, எலும்பு இருக்குது, ஃபுல்லாக மூட்டு போட்டு சாப்பிட்டு அந்த டோக்கனை என்கிட்ட கொடுத்துட்டு வவரார நீ வவரு சும்மாவே போட்டிங்களா? 40 பேர்த்துக்கு சும்மாவே போட்டு வவருனே போயிருந்துச்சு. 2 நாள் அது மாதிரி ஆயிடுச்சுங்களா? நம்ம வந்துட்டாங்க கண்ணு, சென்னையிலேருந்து வர்றாங்க, திருப்பூர்லேருந்து வர்றாங்க, திருச்சியிலேருந்து வர்றாங்க, எல்லாம் வந்து வீடியோ பார்த்துட்டு வந்தீங்க தானா? ஆமாம். இது இல்லை, எத்தனை சேனலுக்குமா நீங்கள் இந்த மாதிரி இன்டர்வியூ கொடுத்துருக்கீங்க? அவங்க பிடிச்சிட்டு போயிடுறாங்க கண்ணு, நாங்களாம் கிடையாது, இப்படி பசங்க பிடிச்சிக்கிறாங்க, பத்தாத்துக்கு தண்ணி சலகால வீடியோவே எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஒரு உங்களுக்கு தெரிஞ்சு ஒரு 50 பேர் எடுத்துருப்பாங்களா? எனக்கு தெரியல, அங்கேயும் வந்துடுறாங்க, நானும் இல்லாத இருந்தாலும் போது அந்த வர்றாங்க, நானும் மறுபடியும் மத்தியானம் மட்டும் இருப்பேன், மத்தியானத்துக்கு மேலே இங்கே வருவாங்க, பணியாரம் கிட்ட இருப்பேன், அப்புறம் நீங்கள் எல்லாத்தையும் கொண்டு போவாங்க. சரிங்கம்மா, மக்களுக்கு ஒரு நன்றி சொல்லிடுங்கம்மா. பிள்ளைங்க குட்டிங்க பூரா வேலை செய்யுது. அந்த அந்த பாப்பாலாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா? அப்போ தான் வேலையை செய்வீங்க பை, என்னால் பாரு கேட்குறாங்களா பதிஞ்சு ஏதோ இது கூச்சப்படுறாங்க. சரி, வந்து 50 ரூபாய்க்கு கொடுக்குறீங்களா, எப்பயாவது இப்போ கட்டுப்படி ஆகலாம் அப்படின்னு என்னைக்காவது உங்க கையை பிடிச்சிருக்கீங்களா? கையை பிடிச்சாலுமே அவன் 50 ரூபாய்க்கு மேலே ஏற்ற மாட்டான். ஓகே, அப்படிங்களா? கையை பிடிச்சாலும் சரி, எங்களுக்கு கூலி இருந்தால் கூட போதும். உங்களோட இப்போ வேற யார்ட்டு வேலைக்கு போகிற கூலி இருந்தால் கூட போதும். கூலி இருந்தால் கூட போதும் உங்களுடைய. அவனுக்கு அவன் பேர் புகழும் போகணும், அது மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இப்போ ஒரு சாப்பாடு தான் மேக்ஸிமம் ஒரு 10 ரூபாய் கிடைக்குமாங்கம்மா? தெரியும், இல்லை ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிற ஒரு சாப்பாடு 50 ரூபாய்க்கு கொடுத்தா ஒரு 10 ரூபாய் 5 ரூபாய் நிற்கல, அது கிடைச்சாலே போதும்னு நினைச்சேன். அவ்வளோ இருக்கும், போலீஸ்கிட்டே சொல்கிறான் பையன், எனக்கு அது போதும். அந்த 10 ரூபாய் ஒரு ஆளுக்கு, ஒரு 5 ரூபாய் 10 ரூபாய் நாளைக்கு எவ்வளோ வருங்கிறாங்க. நாங்கள் எல்லாரும் செஞ்சோமா, எல்லாரும் கூலியாலும் எல்லாம் கொடுத்தது போக 2000 வரும், எங்களுக்கு அது போதும். அந்த 2000 ஒரு நாளைக்கு 2000 வந்தால் போதும் அப்படின்னு பண்ணிட்டு இருக்கீங்களா? போதும்னே சொல்லிவிட்டாங்க பையன், போலீஸ்காரிட்டே சொல்லிவிட்டான், எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிவிட்டான், டிவிலையும் சொல்லிவிட்டான், போதும். நாங்கள் அதிகம் ஆசைப்படல, நாங்கள் வேற எங்கிட்ட போய் கூலி வேலை செய்யும்போது நாங்கள் வீட்டுக்கு செஞ்சுக்கிறோம். சரிம்மா, நன்றி. நான் அதிகம் ஆசைப்படல அப்படிங்கிறாரா? எனக்கு எந்த வேலையும் செஞ்சு பண்ண முடியல, அவன் என்ன பண்ணுவான், சரி நல்லா இருக்கோம், ஒரு மரத்தை வெட்டுவோம், கள்ளத்துக்குவோம் பண்ணுவோம், அவ்வளோ படித்து பணம் கூட 5 லட்சம் கட்டிச்சு வேலை வரல, என்ன பண்ணுவோம். சரி சரிங்கம்மா, சரிங்கம்மா, நன்றிம்மா, பண்ணிக்கிட்டு